ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நானி டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10,000 ரூபாய்க்குள்ள இந்த தீபாவளிக்கு ஒரு மொபைல் எடுக்கணும், 10,000 ரூபாய்க்கு நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு இப்போ தான் ரீசெண்டாக கால் பண்ணார், என்னென்னா அவருக்கு ஸ்பெக்கு சொன்னால் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி இந்த அளவுக்கு டிஸ்பிளே இருக்குது, இந்த அளவுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர், மீடியா டெக் ப்ராசர் அப்படின்னா அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு சிம்பிளாக சொல்லுப்பா, ஒரு 10,000 ரூபாய்க்கு எந்த மொபைல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பெக் வைஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது 9,999 ரூபாய் இப்போ சேல் ஆகுது. உங்களுக்கு மேபி பிக் பில்லியன் டேஸ்லேயோ கிரேட் இண்டியன் சேல்லையோ உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, ஒரு 500 ரூபா to 1,000 கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் ஒரு 1,000 ரூபா கம்மியாக பேசி நீங்கள் பேசி எடுக்கிறதுல இருக்குது. தீபாவளி டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீயெல்லாம் எனக்கு வேணாம், அந்த ப்ராடக்ட்கான காசு வந்து எனக்கு மொபைலில் வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல மொபைல் எடுக்கலாம். நான் சொல்கிற ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது Redmi 9 Prime. பேட்டரியிலையும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, டிஸ்பிளேலையும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம், வேல்யூ ஃபார் மொபைல்னு சொல்லலாம். கண்ணை முடிட்டு கரெக்டாக என்னோட பட்ஜெட் 10,000 அப்படின்னா Redmi 9 Prime தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. வேறு எந்த மொபைலுமே 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வேறு மொபைலே இல்லை, இந்த மொபைல் தான் Redmi 9 Prime. உங்கள் பட்ஜெட் கரெக்டாக 10 ரூபானே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு Realme Narzo 10 20, எது எடுத்தாலும் ஓகே. 10ல் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G17 யூஸ் பண்ணியிருக்காங்க, 20ல் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம், பேட்டரி வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் வைஸும் சரி, உங்களுக்கு ரியல்மி நார்சோ 20 ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மொபைலுக்குமே 500 to 1,000 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரியல்மி நார்சோ 20 பார்த்தீங்கன்னா இப்போ 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு மேபி ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா இல்லை 9,500 ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டெய்லி செக் பண்ணுறங்க பிக் பில்லியன் டேஸில் என்ன ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் ஒருக்கா வந்து செக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ளதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது ப்ரைஸு, 10,000 ரூபாய்க்கு உள்ளதாக கிடைக்கும் உங்களுக்கு தீபாவளி டைமு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரியல்மி நார்சோ 10 20 10,000 ரூபா வருது, என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, ஒரு 8,000 ரூபா ஒரு 8,500 ரூபா 9,000 ரூபா இந்த செக்மெண்ட்டில் இதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வேணும் அப்படின்னா Realme C3 இருக்குது, சேம் மீடியா டெக் ஹீலியோ G17 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல கேமிங் ப்ரோசர் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகுது. 9,000 ரூபாய்க்கு உள்ளே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் Realme C3 எடுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் சாம்சங் பிராண்டிங் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே எடுக்கிறது அவாய்ட் பண்ணிங்க. 10,000 ரூபாய்க்கு சாம்சங்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நல்லா ஹேங் ஆகாமல் நல்லா இருக்கும், ஏன்னா இதான் உண்மை, ஒரு வருஷம் கழித்து கம்பல்சரி சாம்சங் மொபைல் ஹேங் ஆகும் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில். 13,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா சாம்சங் மொபைல் தான் நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம், நல்லா குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு இல்லை 10,000 ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்கன்னா சாம்சங்கில் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஓப்போவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, விவோவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ரெட்மி, போக்கோ இந்த மாதிரி போக ட்ரை பண்ணுங்கள். 10,000 ரூபா 12,000 ரூபா அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் இருந்தால் இந்த மாதிரி மொபைல் போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு சாம்சங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க 10,000 ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Hot 9 இருக்குது, இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ P22, ஒரு நல்ல ப்ராசர் தான், ஆனால் ஒரு லைட்டான ஹீட்டிங் இஷ்யூ வந்து இந்த மொபைலில் பார்க்கலாம், ரொம்ப நோட்டிசபிளில் ஒரு லைட்டான ஹீட்டிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல மொபைல், பேட்டரி வைஸும் நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் அண்டு ஸ்டோரேஜுக்கு ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம், 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கணும், எனக்கு நல்ல ரேம் அதிகமாக இருக்கணும், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Hot 10 சூப்பரான மொபைல், Hot 10 இருக்குது, நல்ல மொபைல் தான் இது, வந்து Hot 9 சக்ஸஸ்க்கு அடுத்தபடியான மொபைல். இதில் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவலே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 6 GB RAM கொடுக்குறாங்க, இந்த மொபைல் தான் 10,000 ரூபாய்க்கு 6 GB RAM கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB கொடுக்குறாங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G17 யூஸ் பண்ணிக்கிறனால கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். பப்ஜி விளாட்றவங்களுக்கு இந்த மொபைல் தாராளமாக எடுக்கலாம், ரேம் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, பேட்ரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது, என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸருங்கிறனால உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நார்மல் HD+ டிஸ்பிளே தான், அதனால் உங்களுக்கு
பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு எல்லாமே டாப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் Redmi 9 Prime எடுக்கலாம். இல்லை பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் Narzo 10 இல்லைன்னா 20, Realme Narzo 10 இல்லைன்னா 20 எடுக்கலாம். இல்லை எனக்கு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் Infinix Hot 10 எடுக்கலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த மொபைல் எல்லா மொபைலுமே என்னோட சேனல்லையே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த 5 மொபைலோட ஒரே ஒரு மொபைல் மட்டும் பண்ணல, Realme C3 பண்ணல, மற்றபடி எல்லா மொபைலுமே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். அந்த 5 மொபைலோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிக்குமோ அந்த மொபைலோட ரிவ்யூ பாருங்கள். அது இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்க வரவே மேலே ஐ பட்டனில் வந்து உங்களுக்கு ஒரு மொபைலாக ஐ பட்டனில் வரும். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 10,000 ரூபா என்னோடய பட்ஜெட் அப்படின்னா Redmi 9 Prime. அந்த மொபைலை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. நல்ல வேல்யூ ஃபார் மணி மொபைல், ப்ளூ கலரில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கேமரா வந்து நல்ல லுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு மொபைல் யார்ட்டையாக கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமரா வந்து ஒரு லுக்கான செக்மெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ கலர் எடுக்க பாருங்கள், ப்ளூ கலர் நல்லா லுக்காக இருக்கும். எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு, நீங்களும் பாருங்கள். நிறைய கலர் அவைலபிலிட்டி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைனில் போங்க, ஆஃப்லைனில் போய் செக் பண்ணுங்கள் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து பவர் பேங்க் ஃப்ரீயாக தரும், ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக தரும் அப்படின்னு வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்ததாக பார்ப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குற அந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை ஆல்ரெடி ஆன்டியே பவர் பேங்க் இருக்குது, ஹெட்செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பவர் பேங்க் ப்ளஸ் ஹெட்செட்டுக்கான அந்த அமௌண்ட் வந்து அந்த மொபைலோட ப்ரைஸில் வந்து கம்மி பண்ண பாருங்கள். கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த அந்த ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வேணாம். அந்த காசம் அதுக்கான காசு, அதாவது பவர் பேங்க் ஒரு 800 ரூபா, ஹெட்ஃபோன் ஒரு 500 ரூபா, அதுக்கான காசை வந்து எனக்கு மொபைலில் வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம். தாராளமாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல மொபைல் எடுப்பீங்க, கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.